இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் நிலத்திற்கான பத்திரம் மற்றும் பட்டாவில் உங்கள் பெயர் இருக்கா அல்லது வேறு ஒரு நபரின் பெயர் இருக்கா அதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். பத்திரத்தில் யார் பேர் இருக்குது, பட்டாவில் யார் பேர் இருக்குது, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் நிலத்திற்கான பத்திரத்தில் யார் பேர் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன் ரெஜினட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தனே பார்த்தீங்கன்னா டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். தமிழ் லாங்குவேஜில் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப்பில் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆன பிறகு இ சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செகண்டாக இன்கம் ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஈஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு 3 ஆப்ஷன் இருக்கும். ஈஸின்னு ஒரு ஆப்ஷன், இதில் ஜோன் டிஸ்ட்ரிக்ட் ஈஸி ஸ்டார்ட் டேட் என் டேட் சர்வே நம்பரை என்டர் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்பர் தெரிஞ்சால் டாக்குமெண்ட் வைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண இயர் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் டைப் ரெகுலர் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணி இன்கம் ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளாட் ஃப்ளாட் வைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் ஜோன் நம்பர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் ஈஸி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜோன் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். ஈஸி ஸ்டார்ட் டேட் என் டேட் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். சர்வே நம்பர் செலக்ட் பண்ணும், அதுக்கு முன்னாடி வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்குமான ஈஸி வேணுமோ அது ஸ்டார்ட் டேட் என் டேட் ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் என்டர் பண்ணும், என்டர் பண்ணி ஆட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேப்சர் இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்துட்டு யுவர் பிடிஎஃப் ஹேஸ் பின் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதுக்கீழே கிளிக் ஹேர் டு டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பிடிஎஃப் டவுன்லோட் ஓப்பன் ஆகும். இதுதான் வில்லங்க சான்று. இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா டாக்குமெண்ட் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண இயர் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் நிலத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களோ அவருடைய பேர் இருக்கும். நெக்ஸ்ட்டு எழுதி வாங்கியவர் பெயர், எழுதி வாங்கியவர் பெயரில் யார் பேர் இருக்கோ அவங்களுடைய பேரில் தான் தற்போது வந்து லேண்ட் ரிஜிஸ்டர் இருக்குது, பத்திரமும் அவங்க பேரில் தான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேறு ஏதாச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கானு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் நடக்கலைன்னா நிலம் யார் வாங்கினாங்களோ அவங்களுடைய பேரில் தான் தற்போது பத்திரம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பயன்படுத்தி நிலத்திற்கான பத்திரம் யார் பேரில் இருக்குது நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டா யார் பேரில் வந்திருக்கு, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இ சர்வீசஸ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். செகண்டாக பார்த்தீங்கன்னா வியூ பட்டா ஆர் சிட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தாலுக் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து வில்லேஜ் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பட்டா நம்பர் சர்வே நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சு அதை என்டர் பண்ணிக்கலாம். அப்படின்னா சர்வே நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் என்டர் பண்ணி சப்டிவிஷன் எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்கள் நிலத்திற்கான பட்டா வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பட்டாயன் கொடுத்துருப்பாங்க, அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா மாவட்டம் கிராமத்துடைய பெயர் உரிமையாளர் பெயர்னு சொல்லிவிட்டு உரிமையாளர் பெயர் என்னென்னு சொல்லியிருக்கும், அவருடைய தந்தை அல்லது கணவர் பெயரும் இருக்கும். இதன் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக நிலத்துடைய பட்டா யார் பேரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிடலாம். அதற்கிடையே புலையன் உட்பிரிவு கொடுத்துருப்பாங்க, நிலம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்கள் நிலத்திற்கான பத்திரம் யார் பேரில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேரில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நிலத்திற்கான பட்டா வந்திருந்தால் உங்களுடைய பேரில் பட்டா வந்திருக்கானும் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.